அச்சிதிகள் வாசிப்பது வாக்கா சிவக்குமார். நீலமங்கலம் அருகே அரசு கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளுக்கு நெல் கொள்முதல் செய்யப்படாத நிலையில் கொள்முதல் நிலையங்களில் ஆயிரக்கணக்கான குவிந்து கிடக்கும் நெல் மூட்டைகளை வியாபாரிகள் குறைந்த விலைக்கு கொள்முதல் செய்யும் போக்கு பிஆர்ஓ பாண்டியன் கடும் கண்டனம். தற்போது திருவாரூர் மாவட்டம் முழுவதும் குறுவை அறுவடை விறுவிறுப்பு அடைந்து வரும் நிலையில் விவசாயிகளது நெல் அரசின் நேரடி கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்படாத நிலையில் விவசாயிகள் கடும் நஷ்டத்திற்கு ஆளாகி வருகின்றனர். குறிப்பாக நீலாமங்கலம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட சீலப்பட்டு ராயபுரம் ஆகிய பகுதிகளில் செயல்பட்டும் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் அப்பகுதியில் பெரும் விவசாயிகள் தங்கள் அறுவடை செய்த நெல் விற்பனை செய்யும் வகையில் கொண்டு வந்த குவிந்து ஆனால் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் ஊழியர்கள் நெல்லின் ஈரப்பதம் சாக்கு இன்மை கிடங்கு வசதியின்மை போன்ற பல்வேறு காரணங்களை முன்வைத்து நெல் கொள்முதல் செய்யாமல் காலம் கடத்தி வருகின்றனர். இதனால் சீலப்பட்டு ராயபுரம் அரசு கொள்முதல் நிலையங்களில் 5000-6000 வரையிலான நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படாமல் தேங்கி கிடக்கின்றன. இதனால் விவசாயிகள் நெல் கொள்முதல் நிலையங்களில் இரவு பகலாக தனது நெல்லை பாதுகாத்து வருகின்றனர். மேலும் நெல் கொள்முதல் நிலையங்களில் தேங்கி கிடக்கும் நெல் மூட்டைகளின் நிலை குறித்து தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிய கழக அதிகாரிகள் தங்களுக்கு ஆதரவு வியாபாரிகளுக்கு தகவல் கொடுத்து அதன் மூலம் தினசரி வியாபாரிகளிடம் இருந்து பல லட்சம் ரூபாய் பெற்று வருகின்றனர். தகவல் பெற்ற வியாபாரிகள் சம்பந்தப்பட்ட நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திற்கு சென்று விவசாயிகளை சந்தித்து மிக குறைவாக விலைக்கு கொள்முதல் செய்து கொள்ளை லாபம் சம்பாதித்து வருகின்றனர். விவசாயிகளுக்கும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களிலும் இரவு பகலாக காத்து கிடக்கும் மழையில் பெய்து நெல் பாதுகாத்து வெயிலும் நெல் பாதுகாத்து முடங்காமல் வந்த நிலைக்கு வியாபாரிகளிடம் நெல் விற்று கடும் நஷ்டத்தில் உள்ளாக்கி வருகின்றனர். நன்றி. காவிரி டெல்டாவில் தஞ்சை நாகை திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் இன்னும் 15 தினங்களுக்குள்ளாக 3 லட்சம் ஏக்கர் நடப்பட்டிருக்கிற குறுவை அறுவடை முடிந்தாக வேண்டும். ஏற்கனவே அறுவடை செய்யப்பட்ட நெல் நேரடி நெல் கொள்முதல் நிலைய வாயில்களில் கொட்டி வைத்து விவசாயிகள் காத்து கிடக்கிறார்கள். செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி முதலே நடைமுறைக்கு முரணாக சட்டத்திற்கு புறம்பாக தமிழக அரசு காரிப் கொள்முதலை மத்திய அரசிடம் அனுமதி வாங்கி செயல்படுத்தியதால் 22% வரையிலும் செப்டம்பர் இறுதி வரையிலும் பிடிப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறை இருந்தாலும் தமிழக அரசு தடுத்து நிறுத்திவிட்டது. இதனால் விவசாயிகள் பரிதவிக்கிறார். இந்த நிலையில் அக்டோபர் 1 முதல் துவங்க இருக்கிற அறுவடை 3 லட்சம் ஏக்கரில் அறுவடை செய்வதற்கு விவசாயிகள் காத்து கிடக்கிறார்கள். கொள்முதல் நிலையங்களில் கொட்டப்பட்ட நெல் கொள்முதல் செய்யப்படாமல் ஈரப்பதத்தை காரணம் காட்டி மறுத்து வருகிறார்கள். 22% கடந்த காலங்களில் கொள்முதல் செய்த அடிப்படையிலே தான் விவசாயிகள் இந்த ஆண்டும் தமிழக முதலமைச்சரினுடைய வேண்டுகோளை ஏற்று கொள்முதல் செய்வார் என்கிற நம்பிக்கையோடு குறுவை சாகுபடி மேற்கொண்டிருக்கிறார்கள். 4 லட்சம் ஏக்கருக்கு மேல் குறுவை சாகுபடி மேற்கொண்டிருக்கிறார்கள் என்று தன்னைத்தானே பாராட்டிக் கொள்கிற முதலமைச்சர் இதுவரையிலும் கொள்முதலுக்கான அடிப்படை நடவடிக்கைகளை எதையுமே துவங்கப்படவில்லை. ஈரப்பதத்தை காரணம் காட்டி கொள்முதல் நிலைய பணியாளர்கள் அமைச்சரே நேரடியாக வந்து அவர்களை பணியிட நீக்கம் செய்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. விவசாயிகள் நெல் உற்பத்தியை பற்றியே அமைச்சர் உணவு அமைச்சர் தெரிந்து கொண்டுதான் இந்த செயல்களில் இறங்குகிறார்களா என்கிற அச்சம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஏதோ கொள்முதல் பணியாளர்களை தற்காலிக பணியிட நீக்கம் செய்தது மூலம் விவசாயிகளை அமைச்சர் மிரட்டுகிறார். இதை ஏற்க மாட்டோம். கொள்முதல் பணியாளர்களும் விவசாயிகளும் சேர்ந்து நேரடியாக போராட்ட களத்தில் ஈடுபட இருக்கிறோம். எனவே தடையில்லாமல் 22% உள்ள ஈரப்பதம் உள்ள நெல்லை கொள்முதல் செய்வதற்கு தமிழக அரசாங்கம் முதலமைச்சர் நேரடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்காவிட்டால் ஒட்டுமொத்த காவிரி டெல்டா போராட்ட களமாக மாறும். வருகிற 3ஆம் தேதி நடைபெற இருக்கிற முற்றுகை போராட்டத்திற்கு திருவாரூர் மாவட்ட காவல்துறை அனுமதி கொடுக்கவே மறுக்கிறார்கள். விவசாயிகள் தீவிரவாதிகள் அல்ல. உற்பத்தி செய்த நெல்லை வீதியில் கொட்டி வைத்து அவன் மன்றாடி கொண்டிருக்கிற போது போராட்டத்தை அனுமதிக்க மாட்டேன், நெல்லையும் கொள்முதல் செய்ய மாட்டேன், அமைச்சரை விட்டு நான் பணியாளர்களை பணி நீக்க செய்வேன் என்று சொல்வது இது ஜனநாயக ஆட்சி அல்ல. இது விவசாயிகளுடைய குரல் வலையை மக்களுடைய மிரட்டுகிற நடவடிக்கையும் காவல்துறையை வைத்து அச்ச மிரட்டுகிற நடவடிக்கையும் தமிழக அரசு மேற்கொள்வது ஏற்க முடியாது. எனவே உடனடியாக தமிழக அரசாங்கம் போராட்டத்தினுடைய கோரிக்கைகளை உணர்ந்து கொள்முதல் செய்ய முன்வர வேண்டும். விவசாயிகள் அனுமதி கொடுத்து அவர்களுடைய போராட்ட நியாயத்தை உணர்ந்து நடவடிக்கை எடுக்க முன்வர வேண்டும். மத்திய அரசை காரணம் காட்டி தப்பிக்க முயற்சிக்க கூடாது. இந்த நடவடிக்கை அமைச்சர்
விவசாயிகள் மீது நடத்துகிற தாக்குதலை முதலமைச்சர் தடுத்து நிறுத்த வேண்டும். தற்போது பல இடங்களில் தனியார் நெல் வியாபாரிகள் கொள்முதல் நிலையங்களில் கொட்டி வைக்கப்பட்ட நெல்லை கொள்முதல் பணியாளர்கள் கொள்முதல் செய்யாததால் அவர்களே நேரில் வந்து கொள்முதல் செய்து வெளி வியாபாரிகள் வாங்கி செல்லுகிற நிலையும் பாதி விலைக்கு கொடுத்துவிட்டு விவசாயிகள் பரிதவிப்பும் காவிரி டெல்டாவில் இதுவரையிலும் 50 ஆண்டுகால வரலாற்றில் இல்லாத நிகழ்வு. தற்போதைய தமிழக அரசினுடைய விவசாய விரோத நடவடிக்கைகளால் விவசாயிகள் பரிதவிக்கிறார்கள்.